டாடாடாடா விட்டு இன்னும் கூப்பிட்டு காட்டுக்குள்ளே விட்டு போயிடறானுங்க பையனுங்க. ஒரு ஒரு நாளும் முஷ்ட்டு போய் சேர்றதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. டயர்டாக ஆக்கிடுறானுங்க. பேருக்கு தான் ஆக்டரு ஆங்கர்னு சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. முடியல. ஆஹா, அங்கே ஒரு ஆளுக்கு தான் ஹெல்ப் கேட்ட வேண்டியதான். ஐயா ஐயா, ஓ யார் அது பையா அப்படின்னு? ஐயா சார், நீங்களா? உட்காரு உட்காரு. வாங்க ஐயா. இல்லையா, என்ன தமிழ் பேசுறீங்க? ஓ, தமிழ் ஆள்பா நானு. ஐயா ஒரு நிமிஷம் ஏன்? உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கை எனக்கு அதை விட சந்தோஷம் ஐயா. சரி சரி, ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு உங்களை பார்த்ததுல. வயிற்றுக்கு வெறும் மைதா மாவும் கோதுமை மாவும் போட்டு முடியல சார். இது என்ன தமிழ்நாடா? சோறு தின்றதுக்கு வந்திருக்கேன். ஆந்திரா பக்கத்துல ஒரிசா சார். இது ஒரிசா தான். அதுதான் இப்ப நீ என்ன பண்ற? பாக்க சமயக்கார மாதிரி இருக்குல்ல. எனக்கு காரசாரமா சோறும் கட்சிக்க கறியும் செஞ்சு தான் என்ன கேக்குறோம். நான் பண்றேன் இந்த காட்டுல. நானே சமைச்சு நானே சாப்பிடுறேன். இன்னைக்குதான் கறி நாள் பண்ணுப்பா. நீதான் கறி அரிசிலாம் வாங்கி வச்சுக்கிறேன். ரெண்டு பேர் சேர்த்து சமைச்சு சாப்பிடலாமா? கண்டிப்பாப்பா. உனக்காக என்ன கேட்டு சேரணும்? பிராந்தி ஒரு புள்ளு, பீரி ஒரு புள்ளு, பிரியாணி ஒரு புள்ளு, காடை ஒரு புள்ளு, கவுதாரி ஒரு புள்ளு, கொக்கு ஒரு புள்ளு, கோழி ஒரு புள்ளு, நண்டு ஒரு புள்ளு, நத்த ஒரு புள்ளு, ஆக மொத்தம் 10 புள்ளு. எதுவும் வேணாம். உன் கூட உன்னை பார்த்தேன்னு நம்ப மாட்டாங்களே. ஆமா, ஒரே ஒரு போமோ போட்டோ மட்டும். போட்டோ என்னப்பா? வீடியோவே எடுத்துக்கலாம்ப்பா. நன்றி நன்றி சார். போலாமா? வா 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 வா. யோ, எனக்கு ஒரு டவுட்யா. என்ன டவுட்டு? ஒரு ஆளுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு தானே வாங்கி வச்சேன். ஆனால் இங்கே என்ன 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இதை நான் ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன். காட்டுக்குள்ள என்ன பண்ணுறது, வாங்கி வச்சா தான் இருக்கும் எல்லாம். ஆனால் உன்னை பார்த்தா 10 பேர் சாப்பிட ஒன்றா சாப்பிட்ற மாதிரி தாங்குது. அதனால மொத்தத்தையும் செஞ்சிடறேன், சேர்த்து சாப்பிட்லாம். ஓகே ஓகே. நீ என்ன பண்ணு, ஃபுல்லாத்தையும் வெட்டிட்டு நெருப்பு. நான் ஷூட்டிங் போயிட்டு வந்த டயர்ல இருக்கு. நான் தூங்கினுக்குறேன். தூங்கு, கண்ணு எரியும், பார்த்து தூங்க. அந்த பக்கம் திரும்பிக்கோ, கண்ணாடி போட்டுக்கோ. நீ பேசுற பேச்சு வயிறே எரியுது. ஓ, அப்புறம் சோர் செஞ்சு போட மாட்டேன். சார் சார், சாரி. கம்மனு போ, திரும்பி அந்த பக்கம் திரும்பு. ஓ ஆச்சா, இரியா கொஞ்சம் செஞ்சுட்டு கூப்பிட. தூங்கியா கம்மனு? பத்தியா, உமால எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், வாயா போயான்னு பேசுற அளவுக்கு கஷ்டப்பா. பாடா சார். நாயா, எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு, வாங்க சமைக்க போலாம். ஏந்து வா, ஏந்து வா. சரி, நீ போய் அடுப்பு ரெடி பண்ணு, நான் வரேன். சே சே, எப்பாடா இவனை சமைச்சி ஃபஸ்ட்டு இங்கேருந்து அனுப்புகிறோண்டாப்பா. உயிரை வாங்குறான்டா சாமி. அம்மா எப்படியாவது அவன் சமைச்சி ஊத்துருமா. அதான் வச்சுக்கிறேன், எரிய வச்சுக்கிறேன். போலியாவுட்டா என்ன சூடாயிடுச்சு. நான் இதை போடுறேன், அப்படியே பொறுமையாக கலரி விட்டுனே இருக்கு. சரியா கலரணுமா? ஆமாம், சும்மா ஒரு வேலை சுகுமாரி. ஓவராக பஞ்சில எல்லாம் பேசுகிறேன். வேறு ஓ, கை வலிதியா கொண்டாரு பண்ணையா? நல்லா கலரு குச்சி. கருவேப்பில போடுறேன். நல்லா கலரு. ரெண்டு பேரும் மூஞ்சம் கரையேன்னு வச்சுருக்கிறோம். நல்லா கலர், நல்லா கலர். எது கலர் நம்ம கிட்ட? மொக்க காமெடி இங்கே வச்சுன்னுக்கிறியே தலைவா. நீ வெங்காயம் வதங்கிச்சுல? ஆமாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அப்படியே இஞ்சி பூண்டு. ஆமாம், இஞ்சி பூண்டு அடிச்சு வச்சுக்கிறேன். கலெக்டர் பார்க்க தூள் போன மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. சாப்பிட்டு பார்க்குறேன் கொஞ்சம். ஆ, லைட்டாக ஏதோ வாசலாம் வருது. வரும் வரும் பாரு, இன்னும் வரும் பாரு. அந்த கட்டை எரிய வாசனை. ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லைன்னா ஆப்பி போடுவேன். இந்த ரொல்லாம் கிட்ட வச்சுக்காத. சவுண்ட் மட்டும் பிரியாணி கடையில் கொடுக்குற மாதிரி டம்மு டம்முன்னு தட்டு. இஞ்சி போட்டு வதங்கின உடனே காஞ்சி மிளகா இருக்குல்ல, அதை அம்மியில் ஆட்டி அதை அப்படியே மேலே போட்டுடணும். பா, கறி போட போகிறோம். பா, இப்போ
சரி பாத்தணும் தான் ஒரு வெறி வருது. ஓ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே. வரும் வரும் தட்டில் போட்டு விடு எனக்கு. இரு இரு கறி வேகணும்ல இன்னும். இன்னும் வேகணுமா? சரியா சரியா. நான் ரொம்ப நின்று ஓவ தயாராயிட்டேன். நான் போய் என் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயே படுக்கிறேன். படு. நீ என்ன பண்ணு, செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு நேர்ப்பு செம்பா சாப்பிட்றேன். சரியா? சரிப்பா போப்பா. ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், உன் வேலை சீக்கிரமாக முடியும். சரிப்பா சரிப்பா. பா சிக்கன் ரெடி ஆயிடுச்சுடா சாமி. அப்படி சோத்தை ரெடி பண்ணிட்டு அவங்க வேற கட்டி அனுப்பணும்டா ஃபஸ்ட்டு. பா ஒரு வழியாக டபுரா சாப்பாடு டபுரா ஏற்றியாச்சுடா சாமி. இவனுக்கு சோத்தை முடிப்போம். எண்ணெயை ஊற்றி ஒரு எம்டி பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அவனுக்கு. நான்லாம் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன்? ஆஹா, கேரவன் இதில் ஏசியை போட்டுனு சோஃபாவில் பத்தினு ஜம்முன்னு சாப்பிட வேண்டியவன். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? ஒரு வாய் ருசியாக சாப்பிடலான்னு ஆசையாக கேட்டதுக்கு இப்படி நடுக்காட்டில் படுக்க வச்சிட்டா இருந்தால் என்ன தான் பண்ணுறோம்? யோ என்ன கடா எடுத்துகிட்டு டேசாக வச்சுட்டுக்கிற? கொஞ்சம் நெய்ய மேல ஊத்தினா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதுதான் போலாம், வா சாப்பிட போலாமா? போட்டு ஊத்துறேன், எப்படி சாப்பிட மாட்டோம் பாரு. வா 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 தூக்கி வந்துறேன். போலாம் 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 போலாம். வந்ததுலேருந்து ஒரு வேலையும் செய்யலை. நீங்கள் பேர் தத்தோட ரெடியாக வந்துக்கிறேன். வாரி போடு வந்துக்கிறேன். ம் போடலாம் போடலாம் போடாடா. ம் பரவாயில்லையா, சும்மா சொல்லக்கூடாது. சரி சரி சரி, ரைத்தாவை கொஞ்சம் போடியா. ரைத்தா தானே தைரியத்துன்னு வரேன். ரைத்தா கொஞ்சம் போட்டு அப்பா ரைத்தார் ஓட்டல அளவுக்கு செய்யறியா? சரி சரி சரி. இரு கறி எத்தனை, கறி எத்தனை கொஞ்சம் அப்படியே. பீஸ் தான் மெயின். பீஸ் அப்போ இப்படி போர்மா வை. வைக்கிற 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 உனக்கு வேறு பிடிச்ச மாதிரியே பீஸ். சரி இரு வரேன். சார் சாப்பிட்டு அப்படியே போயிட போறீங்க. அந்த ஒரு ஃபோட்டோ சொன்னேன்னே, இருங்க 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 ஃபோட்டோவா? இருங்க இருங்க இருங்க. அப்படியே சாப்பிடும் போது அப்படியே அப்படியே ஒரு செல்ஃபி கொடுங்க. சரிங்க சூப்பர்.